வணக்கம். இன்று நாம் கொன்னை பற்றி பார்க்க போகிறோம். இவை தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் காணப்படுகிறது. இது வெப்பமண்டலம் மற்றும் மிதவெப்ப மண்டலம் பகுதிகளில் நன்றாக வளரக்கூடியது. கோடை வறட்சியையும் தாங்கக்கூடியது. கொன்னை ஒரு பூக்கும் மரமாகும். இவை 20 அடி உயரத்திற்கு மேல் வளரக்கூடியது. இதை கொன்றை, சரக்கொன்றை, சித்திரைப்பூ என்றும் அழைக்கப்படுகிறது. ஏப்ரல் மே மாதங்களில் பூ பூக்க தொடங்கும். அதற்கு முன்னால் இலைகள் எல்லாம் உதிர்ந்து இலை இல்லாமல் பொன்மஞ்சள் நிறத்தில் பூக்களால் நிறைந்து சரம் சரமாக தொங்கி காணப்படும். இது கேரளாவின் மாநிலம் மலராகும். இது கேரள மக்களிடையே முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மேலும் இது தாய்லாந்து நாட்டின் தேசிய பூ மற்றும் மரமாகும். இதன் காய்கள் பச்சை நிறத்தில் இருந்து முதிர்ந்து கரும் நிறமாக மாறும். இவை அலங்கார தாவரமாகவும் மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் உள்ளது. இது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மூலிகை பயன்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. இதன் இலை, பூ, காய், பட்டை, வேர் என அனைத்துக்கும் மருத்துவ குணம் உள்ளது. இதன் பூவையும் இளம் குழந்தையும் துவையல் செய்து உணவுடன் சாப்பிட்டால் மலச்சிக்கல் நீங்கும். இதன் இலையை பசையாக அரைத்து சாறு எடுத்து அதனுடன் எலுமிச்சைச்சாறு சேர்த்து நன்றாக கலக்கி படர் தாமரை உள்ள இடத்தில் பூசினால் சரியாகும். இதன் பூவை அரைத்து காய்ச்சி பசும்பாலுடன் சேர்த்து குடித்து வந்தால் உள்ளுறுப்புகள் பலம் பெறுவதோடு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். இதன் பூவை ஆவியில் வேக வைத்து பின் சாறை பிழிந்து அதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்து குடித்தால் வயிற்றிலுள்ள பூச்சிகள் வெளியேறிவிடும். இதன் பூவை கஷாயமாக்கி குடித்து வந்தால் நீரிழிவு நோய் மற்றும் வயிற்று கோளாறுகள் சரியாகும். இதன் காயினுள்ளே இருக்கும் சதைப்பற்றை நாம் சமையலில் சேர்க்கும் புளியை போன்று பயன்படுத்தினால் பித்தம் சரியாகும். தேமல், சொறி, சிரங்கு உள்ளவர் கார்போக அரிசியுடன் கொன்னை பூவை சேர்த்து அரைத்து பூசி வந்தால் குணமாகும். இதன் விழுதையும் சர்ம நோய்களுக்கு பூசி வருவதன் மூலம் பலன் கிடைக்கும். இதன் வேர்பட்டை கஷாயம் காய்ச்சலை குணமாக்கும். நன்றி.